நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட்ஹேண்ட். அப்போ ஒரு செய்தி வடையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ ஹோமோஃபோன்ஸ், அதாவது நம்ம ஒரு பார்ட் எடுத்து அது கம்பல்சரி முடிச்சாகணும் அப்படிங்கறத போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திருப்பீங்க, பார்ட் ஒன் பார்த்திருப்பீங்க. பார்ட் டூலயும் சில வந்து முக்கியமான வார்த்தைகள் நான் கொடுத்திருக்கேன். ஹோமோஃபோன்ஸ் நிறைய பேருக்கு அதோட மீனிங் தெரிஞ்சிருக்கும். சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும்பா, அதோட மீனிங் வேரி ஆகும், அவ்வளவுதான். சரிங்களா, நான் ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லிட்டேன், ஓகேங்களா. இது வந்து செகண்ட் பார்ட் வீடியோ தான். நீங்க ஒண்ணு இல்ல, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் பார்ட் ஒன் போட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோ நீங்க பாக்கலாம். அதே பார்ட் டூனா நம்மளுடைய செகண்ட் வீடியோ பாக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் மாணவர்களுக்காக நான் உருவாக்கக்கூடியது. வெளியிலயும் வந்து பப்ளிக்கா போடுறேன், நம்மளை ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்டும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, நோட் போட்டு எழுதுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் முடிச்சிட்டாலும் இது ஒரு மெமரிஸா இருக்கும், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற யாராவது கேட்டா கூட நீங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து படிச்சு முடிச்சவங்களுக்கு தான் தெரியும், கொஞ்சம் படிச்சுட்டு போறவங்களுக்கு தெரியும். ஸ்பீடு இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, புதுசா ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி வருமா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா, இதுலயுமே ஹோமோஃபோன்ஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு. நான் வந்து ஷார்ட் அண்ட் நம்மளுக்கு என்ன அதிகமா வந்திருக்கோ அதை மட்டும் நான் செலக்டிவா எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து நிறைய இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல எக்கச்சமான வேர்ட்ஸ் இருக்குங்க ஹோமோஃபோன்ஸ் எல்லாம். நான் ஷார்ட் அண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நம்மளுடைய வகுப்புல சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் கிளாஸ் தான், எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தான் நாங்க கைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் தனியா அட்டன்ஸ் எடுப்போம், தனியா கிளாஸஸ் போவோம். சரிங்களா, சோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஐடியாஸ் அப்படிங்கறத அவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. சரிங்களா, சோ உங்களுக்கு கிளாஸ்ல இணைச்சு படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும். வாட்ஸ்அப்ல தெளிவா கேளுங்க, நீங்க வந்து பிகினரா அல்லது ஸ்பீடு வரீங்களா அதை தெளிவா மென்ஷன் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். சரிங்களா, சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒன்ஸ், சோ இது ரொம்ப கொஞ்சம் நேரம் தான். இந்த ONCE அதுதான் அதிகமா வரும். இருந்தாலும் இந்த ONE அப்போஸ்ட்ரோபி S ன்னு போட்டுருக்கு, அதோட மீனிங் என்னன்னா ஒருவருடைய. சோ அது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ், இது வந்து ஒன்ஸ் ஒன்ஸ் அப்பான். சோ அந்த ஒன்ஸ் அப்பான் டைம் அந்த மாதிரி இடத்துல ONCE, இது ONCE தான் அதிகமா வருங்க, ஓகேங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டூ டூ. சோ இது வந்து அதிகமா ரொம்ப சிம்பிளான வேர்டு தான், இருந்தாலும் இதுல மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன டி ஓவா டி டபிள்யூ ஓவான்னு தெரியாது. சரிங்களா, சோ இதை பொறுத்த வரைக்கும் டூ தேர் டூ ஹிம். சோ அந்த மாதிரி இடத்துல டி ஓ வருங்க. சோ டி டி டபிள்யூ ஓ அப்படின்னா, சோ இந்த இடத்துல ரெண்டு இரண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ற இடத்துல டி டபிள்யூ ஓ வரும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டூ ப்ராடக்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ வரும். ஸோ அதிகபட்சமாக வரக்கூடியது டிஓ, ஓகேங்களா. இருந்தாலும் டிடபிள்யூ அங்கே வருமா அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம எழுதணும். எழுதுறப்ப நீங்க யோசிச்சு கொஞ்சம் கரெக்டாக எது வரும்னு பார்த்துக்கீங்க, ஓகேங்களா. இதெல்லாம் நோட்ல எழுதி வச்சிருங்க. பார்ட் ஒன்லயும் நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே ஒரு நோட்ல ஒரு சைடு எழுதி வைங்க. அதுக்கப்புறமா நீங்க ஜஸ்ட் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாலே எங்க இது வரும்னு நான் போக போக தெரியும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர் தேர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டூ தேர் அந்த மாதிரி இடத்துல THEIR வரும், அவர்களுடைய அப்படின்னு மீனிங். THEIR என்ன மீனா அங்க, தேர் தேர் ஹியர் தேர் ஹியர் போனதுல பார்த்தோம் இல்லையா. இதுல வந்து தேர் தேர் இஸ் தேர் இஸ் ஆல்சோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா THEIR வரும். தேர் ஆர் THEIR வரும். டூ தேர் ஆஃப் தேர் ஃபார் தேர். சோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா THEIR வரும். சரிங்களா, டூ தேர் ஃபார் தேர் ஆஃப் தேர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் தேர் ஆர். சோ அந்த மாதிரி இடத்துல THEIR வரும், ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரைஸ் ரைஸ் ரைஸ். சோ கடைசி ரைஸ் வந்து அரிசி அரிசி, அது வந்து கொஞ்சம் அந்த ரைஸ் பத்தி வரக்கூடிய இடத்துல அது வருங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் RIC. சோ டு ரைஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங். ஐ ரைஸ் டு ஸ்பீக் ஐ ரைஸ் டு ஸ்பீக் வந்து RISE அந்த மாதிரி வருங்க. சோ நான் பேச எழும்புறேன் ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி மீனிங் வரும். டு ரைஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் தி பீப்புள். சரிங்களா, சோ மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம வந்து உயர்த்தணும், RISE வரும். சரிங்களா, RISE உயர்த்தது. சோ அந்த இடத்துல மீனிங் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான், எழுதி உயர்த்தது எழும்புறது அப்படிங்கிறது RISE வருங்க. RISE அது வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தது அந்த மீனிங் தான் வரும். இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து பாருங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரைஸ் பண்றோம் அப்படின்னா RISE. சோ ஐ ரைஸ் டு ஸ்பீக் RISE, ஓகேங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரைஸ். இது நிறைய பேருக்கு தெரியும், ப்ரைஸ்னா விலை PRICE. ப்ரைஸ்னா விலை PRIZE-னா ப்ரைஸ் பரிசு. ஸோ இந்த பரிசு அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் வரும். ஏன்னா பரிசுங்கிறது ஒரு ஒரு போட்டியை பற்றி ஒரு ஏதாவது ஒரு காம்படிஷன் பற்றி சொல்லக்கூடிய இடத்துல வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது PRIZE அது வருங்க. ப்ரைஸ் விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரக்கூடியது. இந்த ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். சரிங்களா, ஸோ PRISE ப்ரைஸ் அதுதான் இதுதான் வந்து அதிகமாக வரும். சரிங்களா, அடுத்து ப்ரைஸ் PRAISE அதுவும் ஒரு சில இடத்துல வருது. இது வந்து பெருமை மகிழ்ச்சி மகிழ்ச்சி கொள்றது. ஸோ அது மகிழ்ச்சி ஐ ப்ரைஸ் ஐ ரியலி ப்ரைஸ்
உண்மையாக என்ன வருங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட் சென்ட் அதாவது ரெண்டு வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து சென்ட் சென்ட் சோ இருந்தாலுமே இதுல வந்து மிஸ்டேக் பண்றாங்க சென்ட்னா அனுப்பப்பட்டது எல்லாமே அனுப்புறது சென்ட் அனுப்புதல் சென்ட் அதோட பாஸ்ட் அனுப்பப்பட்டது ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மீனிங் பாத்துங்க சொல்லும் போது நல்லா கவனிச்சு கேளுங்க ரெண்டுக்கும் ஸ்ட்ரோக் ஒரே மாதிரியே போட்டுக்கலாம் தப்பு இல்ல இருந்தாலும் சென்ட்னு கேட்டதுன்னா சென்ட் போட்டு நல்ல ஒரு டீ வச்சு விடுங்க சென்ட்னு வரும் ஏன்னா நம்ம அக்யூரேட்டா எல்லாமே எழுதணும்னா இங்கிலீஷ் ஆட்டமை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக் தெளிவா எடுத்தா மட்டும்தான் நீங்க எழுத முடியும் படிச்சு பார்த்து நம்மளால எழுத முடியாதுங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றீங்க சில பேர் வந்து கரெக்டா மீனிங் ஃபுல்லா பார்த்து எழுதிருவீங்க சோ நல்லது ஆனா பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கான வீடியோ தாங்க நம்மள வந்து ஆரம்ப இதுல இருந்து ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்க ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாருக்கான ஐடியாவும் நம்ம பார்ப்போம் நம்ம கிளாஸ்ல சரிங்களா சோ இதே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில ஐடியாலாம் தெரியாது அதை பாத்துக்கங்க குட் குட் சோ வி குட் ஹி குட் நாட் சோ குட் நாட் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா சிஓயுஎல்டி தாங்க வரும் சரிங்களா வெரி குட் வெரி குட் த ப்ராடக்ட் ப்ராடக்ட் இஸ் வெரி குட் ஓகேங்களா அந்த மாதிரி குட்னா நல்ல ஜிஓஓடி குட்னா நல்ல சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர் வேர் ரொம்ப அதிகமா வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண முடியாது ஹி வேர் யூ வேர் தே வேர் சோ அது வாஸ் வேர் அந்த வெர்போட சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூஇஆர்இ வாஸ் வேர் அது ஹி வேர் யூ வேர் தே வேர் அதெல்லாம் வந்து டபிள்யூஆர்இ தான் வரும் டபிள்யூஹெச்இஆர்இ வேர் இஸ் த புக் எங்க வேர் தேர் தேரா வேர் தேர் ஆர் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர் தேர் ஸோ எங்கே அவர்கள் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வர இடத்துல பார்த்தீங்கன்னா வேர் டபிள்யூஹெச்இஆர்இ வரும் எங்கிற மீனிங் சரிங்களா டபிள்யூஆர்இ அப்படிங்கிறது வாஸ் வேர் அதோட உங்களுக்கு டென்ஸில் வரக்கூடியது அது வெர்பல சம்மந்தப்பட்டு வரக்கூடியது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்இ ஓஆர் சிம்பிளா தான் தெரியுது எல்லாமே சிம்பிள் தான் ஆனா மிஸ்டேக் பண்றீங்க ஏஆர்இ அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஹி இஸ் அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா அந்த இஸ்கோட சேர்ந்தது இந்த ஆர் ஓகேங்களா தேர் ஆர் சோ அந்த மாதிரி இடத்துலனா ஏஆர்இ தாங்க வரும் ஓஆர் அப்படிங்கிறதுனா திஸ் ஆர் தட் இது அல்லது அது ஆர் ஓஆர் மீனிங் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அது வந்து எங்க அப்படிங்கறது யோசிக்க மாட்டீங்க சோ இந்த ஆறு வர இடத்துல கொஞ்சம் நல்லா யோசிச்சுதான் எழுதணும் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூஆர் சோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்இ தான் வரும் இந்த ஆர் இந்த ஆர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான் இருந்தாலும் அது நிறைய இடத்துல வரும் கொஞ்சம் பொறுமையா எழுதுங்க ரைட் ரைட் ரைட்னு எழுதுறது ரைட் லெட்டர் சோ டபிள்யூஆர்ஐடி ஆர்ஐஜி வச்சுட்டா கரெக்டான சரியான ரைட் ப்ராடக்ட் ரைட் ப்ராடக்ட்னா ஆர்ஐடி வராது டபிள்யூஆர்ஐடி வராது ஆர்ஐஜி அப்படின்னா சரியான ஒரு பொருள் சோ அந்த மாதிரி வர இடத்துல ஆர்ஐஜிஹெச்டி வரும் சரிங்களா கொஞ்சம் இதெல்லாம் வரப்ப ஹோமோஃபோன்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சதுன்னா ரைட்னு வந்தா அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு செகண்ட் யோசிங்க என்ன ரைட் போடலாம் சம்னு வருது எந்த சம் போடலாம் ஆர்னு வருது எந்த ஆர் போடலாம் கொஞ்சம் யோசிச்சிருதுங்க இதுல வந்து நிறைய மிஸ்டேக் நீங்க குறைக்கலாம் சரிங்களா கண்டிப்பா குறைக்கலாம் இது வந்து தனியா எடுத்து வச்சீங்கன்னா இதுல மிஸ்டேக் குறைக்கலாங்க இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து நம்ம முழுமையா வந்து தரப்போறேன் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் கம்பல்சரி ஓகேங்களா நான் என்னதான் வந்து நம்ம கிளாஸ்ல என்ன எவ்வளவு ஐடியா சொன்னாலும் இப்ப 100 பேருக்கு ஐடியா சொல்லணும் ஒரு 50-60 பேர் தான் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க கண்டிப்பா ஒரு 40 பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணிட்டு திரும்ப அதே கொஸ்டின் பிளேஸ் பண்றாங்க திரும்ப சொல்லிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பட்சத்துல அது முழுமையா யூஸ் பண்ணிக்க பாருங்க ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆர்இடியூஆர்என் ரிட்டர்ன் ப்ராடக்ட் திருப்பி வந்த அந்த பொருட்கள் சோ ரிட்டர்ன் ப்ராடக்ட் ரிட்டர்ன் வேரி ஆகுது இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து சவுண்ட் ஒரே மாதிரி படிக்கிறாங்க அது பாத்துங்க ரெண்டு இருக்கு மேக்ஸிமம் வந்து இந்த ரிட்டர்ன் தான் வரும் சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செட் 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 அபார்ட் எஸ்இடி தான் வரும் T, S-E-T, I said, he said, okay, அந்த மாதிரி இடத்துல I said, he said, அதெல்லாம் வந்துச்சுன்னா S-A-I-D, என்ன சொல்றது, said, சொல்றது, சொன்னாங்க, சொல்றதா, he said, அவங்க சொன்னாங்க, அவர் சொன்னாரு, so அந்த மாதிரி வர இடத்துல S-A-I-D வருங்க,
செட் அபார்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய இடத்துல வந்திருக்கும். அந்த இடத்துல எஸ்இடி அமைக்கப்பட்டது. சோ அந்த இடத்துல வந்து செட் அப்படிங்கிறது அமைப்பு அப்படிங்கிறது மீனிங் ஓகேங்களா. அடுத்து தேன் தென். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரொனவுன்ஸ்ல கொஞ்சம் லைட்டா வேரியேஷன் இருந்தாலுமே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் காதல் விடுவோம். தேன் மோர் தேன் அதை விட, அதை காட்டிலும் அதிக மேலான சரிங்களா. தேன் டிஹெச்ஏஎம் தென் தென் அப்புறம் தென் தென் அப்புறம் தென் தேர் இஸ் ஸோ நோ நோ டைம். ஸோ அது அப்புறம் அங்கே டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்ஏஎம் டிஹெச்ஏஎன் அப்படின்னா மோர் தேன் மோர் தேன். மோஸ்ட்லி இடத்துல வர்ற இடத்துலமே டிஹெச்ஏஎம் தான் வரும். டிஹெச்ஏஎன் மோர் தேனுக்கு அப்புறம் டிஹெச்ஏஎன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் தென்னா டிஹெச்இஎன் ஓகேங்களா. அப்புறம் தென் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னா தென் டிஹெச்இஎன் தான் இருக்கும். தேன் அப்படிங்கிறது வந்து மோர் தேன் அதுக்கு முன்னாடி ஏதாவது வந்துட்டு தான் வரும். ஸோ அதை காட்டிடும் அப்படின்னு வருங்க. ஸோ அடுத்து வந்து வீக் வீக் WE 4 weeks 2 weeks WE 2 EK அதுதான். WEK அப்படிங்கிறது வீக் வீக்கா இருக்குது வீக் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல WEAK வருங்க சரிங்களா. அடுத்து ஹவர் 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 அவர். ஸோ ஹவர் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் ஸ்ட்ரோக் ஒன்று தான், ரெண்டு சவுண்டு ஒன்று தான் சரிங்களா. ஸ்ட்ரோக் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ஒன்று தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமிலேயே கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அவர் அப்படின்னா எங்களுடைய அவர் ஓயூஆர். ஸோ அவர் கம்பெனி இஸ் வெரி வெரி குட். ஸோ எங்களுடைய எங்களுடைய அந்த மாதிரி மீனிங் தான் ஓயூஆர் வருங்க. ஹவர் ஃபோர் ஹவர் டூ ஹவர் அப்படின்னா மணி. அது உங்களுக்கு மீனிங் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான இது எது இருந்தாலுமே அதில் நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்கன்னு சொல்ல வரேன் அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க பார்ட் டூ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நம்ம கிளாஸில் என்ன படிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணினா போதும் 9003728038 ஓகேங்களா. ஸோ அடுத்த என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வரப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் சரிங்களா. இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ரொம்ப தடுமாறு இங்கிலீஷ் ஷார்ட்டில் ரொம்ப தடுமாறுறீங்க. அதே மாதிரி பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சால்தான் இங்கிலீஷ் ஷார்ட் பண்ண முடியும் அப்படின்ற தாட் வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. தாராளமாக யாராக இருந்தாலும் படிக்க முடியும் ஓகேங்களா. நன்றி.